அவங்க பிரிச்சாங்களா? அப்பாவை எப்படி இறக்கம் இல்லாம நடந்துகிட்டாரு? இதுல இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. எப்பவும் போல இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு உங்க அப்பாட்ட போய் இதெல்லாம் கேட்டுறாரு. அப்படி கேட்ட உன் குடும்பத்துல நிம்மதியே போயிடும். இல்ல பெரியப்பா, கேட்க மாட்டேன். ஆனா பாதிக்கப்பட்ட உங்க குடும்பத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு பிராயச்சித்தம் தேட வைப்பேன். முடியாதுமா, முடியாது. எப்படி முடியும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கேன்னு தேடி கண்டுபிடிப்ப? அதெல்லாம் நடக்கிற காரியமா? பெரியப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரியப்பா அப்பா ரொம்ப நல்லவர். அவருக்கா இந்த பாவசம? பாத்தியா எவ்வளவு வருத்தப்படுற நீ. இதுக்காகத்தான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு இருந்தேன். நீ அழு, தப்பு இல்லை. ஆனா அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுல போய் உன் படிப்பை கவனி. எல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். ஓ, அதாவது நான் சொல்றேன் இல்லையா, எல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். போயிட்டு வா, கண்ணை தொடச்சுக்கோ. போயிட்டு வரும் பெரியப்பா. பார்த்துப்போ, போயிட்டு வா. ஓ, என் மனசுல இருக்கிற பாரத்தை இந்த சின்ன பொண்ணு மனசுல ஏத்திட்டனே, அந்த பாரத்தை சுமக்கவும் முடியாம இறக்கி வைக்கவும் முடியாம என்ன கஷ்டப்பட போறாளோ. என்னடா? ஒண்ணு இல்ல சார். ஈவ் டீசிங் பண்றியா? இல்ல சார். போய் சொல்லாத, இங்க வாடா. வாங்க வா, உட்காரா, உட்காரா, உட்காரு, உட்காரு, உட்காரு. டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறியா? இல்ல சார். உன் பேர் என்ன? பிலால் சார். பிளே பிலால் சார். பொழந்துருவோம் பொழந்து. என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளைக்கு என்ன உனக்கு அவ்வளவு சாதாரணமா? சொல்ல சொல்ல, பண்ணுவியா? தொலைச்சிருவேன். Rascal. யோ சார், உன்ன உள்ள கொண்டு போயா. எதரா, போடா, போ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன பேசணும் சொல்லு சார். என்ன தண்ணி அடிக்க வச்சவங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த பொண்ணு கண்ணில் படல. ப்ளீஸ் சார், அவ போட்டோவை எல்லா ஸ்டேஷன்லயும் ஃபிளாஷ் பண்ணி புடிங்களேன் சார்.
அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு எஃப்ஐஆர் போடணும். அப்படி எஃப்ஐஆர் போட்டா உன் போட்டோவை எல்லா பேப்பர்லயும் போட்டுருவாங்க. அது உனக்கு தான் சிங்கம். அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இருக்கு? நீ அஞ்சலியை மறந்து விக்கிய, நான் இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் மயில் பாகன நான் பேசல, அஞ்சலியோட அப்பாவா சொல்றேன். இனிமே நீ நல்லவன் ப்ரூவ் பண்ண கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அஞ்சலி கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அஞ்சலி எனக்கு கட்டுத்தரன்னு ப்ராமிஸ் பண்ணீங்களே. ப்ராமிஸ் பண்ண, பட் அஞ்சலிக்கு உன்ன பிடிக்கலையே. வேற ஒரு அமெரிக்கா பையனை அஞ்சலி பார்த்து பேசி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அவன் அமெரிக்கால நல்ல கம்பெனியில ஒர்க் பண்றான். ஆனா அதை விட முக்கியமான விஷயம், அவன் குடிக்க மாட்டான். பொம்பளை சகவாசமே கிடையாது. அப்போ அதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்றீங்களா சார்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா எந்த அப்பம் தான் வேணான்னு சொல்லுவோம். அப்போ நீங்க எனக்கு கொடுத்த ப்ராமிஸ், அது நீ நல்லவன் நினைச்சப்ப பண்ணது. இப்ப நான் நல்லவன் இல்லையா சார்? நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா அதுக்கு இப்ப ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துருச்சு. தபார், நீ அஞ்சலி உண்மையா லவ் பண்ணிருக்கலாம், ஆனா இனிமே அவ இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவன். உன் மனச மாத்திக்க. அஞ்சலி பொண்ணு அவளே மனச மாத்திக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டா, நீ ஆம்பளை தானே? உன் மனச மாத்திக்கிறதுல என்ன கஷ்டம் சார்? அஞ்சலி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு வேணும்னா நீங்க சொல்லுங்க, ஆனா மனச மாத்திக்கிட்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. விக்கி, நீ ஸ்மார்ட் கை. உனக்கு அஞ்சலி மாதிரி 100 பொண்ணுங்க கிடைப்பாங்க. உனக்கு தெரியுமா, நான் மட்டும் இல்லன்னா நீ குடிச்சிட்டு அந்த பொண்ணோட இருந்ததுக்கு உன்னை உள்ள தள்ளி பேப்பர்ல போட்டு உன்னை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் நடக்காம நான் தான் உன்னை காப்பாத்தேன். அதே மாதிரி நீயும் அஞ்சலி விஷயத்துல இனிமே தலையிடாம இருக்கணும். புரிஞ்சதா சார்? நான் ஓகே சொல்லனா நீங்க அஞ்சலிக்கு அந்த பையனோட கல்யாணம் பண்ணாமல இருக்க போறீங்க சார்? என் லைஃப்ல எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே பெருசா இல்லை சார். அஞ்சலி தான் என் தன்மைக்கு ஒரு தீர்வா இருப்பான்னு நினைச்சேன். இஃப் ஷி கோஸ் அவுட் ஆஃப் மை லைஃப், எவ்ரி திங் கோஸ். என்னோட ஒரே கவலை என்னன்னா, அஞ்சலி லைஃப் ஃபுல்லா நான் அவளை ஏமாத்திட்டதான் நினைப்பா. அட்லீஸ்ட் அஞ்சலி எதிரில் நான் தப்பு பண்ணலன்னு நீங்க ப்ரூவ் பண்ணா அதுவே எனக்கு பெரிய உதவி சார். ஏய் விக்கி, அஞ்சலிக்கு கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் அவளே உன்னை பத்தி நினைக்க மாட்டா. நீ அஞ்சலி உண்மையாவே லவ் பண்றதா இருந்தா அவளை நிம்மதியா வாழ விடு. ஓகே சார், போயிட்டு வர. போறேன்னு சொல்லு. கிட்டா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? கொஞ்சம் காயிறு நறுக்கிற உடனே உறங்குவாய், இப்ப எப்படி உறங்காம காயிறு நறுக்கிட்டு இருக்காய்? நான் தூங்க மாட்டேன். எப்படி? நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டாச்சு. டேய், தூக்க மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வரும்? அது மத்தவாளுக்கு, எனக்கு தான் எல்லாம் ரிவர்ஸ் ஆச்சு. இல்லை, சாதாரணமாவே எனக்கு தூக்கம் தூக்கமா வரும். நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டாச்சா, தூக்கம் போய். சரியான ஜந்துடா நீ, உனக்கு எல்லாமே உல்டாதான்.
அப்புறம் நான் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாள், என் பேர்ல ஒரு பாலிசி எடுத்துட்டேன். மெடிக்ளைமா? டேய், அதெல்லாம் எதுக்குடா உனக்கு? பின்னே கரிகாரம் இருக்கும்போது கையை ஒட்டின்ட்டா நீங்க ஆஸ்பத்திரி கூட்டி போவேள், அப்புறம் ஐசியூல அட்மிட் பண்ணுவேள், அதுக்கெல்லாம் காசு யார் தருவா? விரல கீழ்ந்தவெல்லாம் ஐசியூல போய் அட்மிட் ஆனதா சரித்திரமே கிடையாது. சிலப்போ நீ காயின்னு இருக்கும்போது விரல கீழே துண்டா விழுந்தா கூட நீ ஒண்ணு பேடிக்க வேண்டாம், பக்கத்துல டெய்லர் ஷாப் உண்டு, அங்க போனா விரல இப்படி வச்சு தச்சு கொடுத்துருவேன். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் எல்லாம் அங்க வேலை செய்யறவாளுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வந்திருக்கா, நீங்களும் இருக்கல. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. டேய், இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் எடுக்க மாட்டான், வேல்யூ உள்ள ஆளுக்கு மாத்திரம் தான் இன்சூரன்ஸ் எடுப்பா. உனக்கு என்ன வேல்யூ? நீ ஜீரோ, புரிஞ்சுக்கோ. என்ன அப்படி சொல்லிட்டேன்? வெளி மார்க்கெட்ல ஒரு கிட்னியோட விலை எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம். எனக்கு இருக்கிறது 2 கிட்னி, அப்போ என்னோட வேல்யூ 10 லட்சம் ஆகும். 2 கிட்னியும் கொடுத்துட்டா உனக்கு ஏதுடா வேல்யூ? நீ டெட் பாடிடா, உனக்கு வேல்யூவே கிடையாதுடா. என்ன பேசுறாய் நீ? நீ ஒரு குக்கு, சட்னி பத்தி மாத்திரம் பேசு, கிட்னியை பத்தி பேசாத. அப்பா, கிட்டா சேட்டனே கிண்டல் அடிச்சது போதும், சத்த வந்து உட்காருங்க, ஆத்து கணக்கு எழுதலாம். இந்த பாரு, எனக்கு இங்க இருக்கா நேரம் இல்லை, நான் உள்ள போய் சமையல பாக்கணும், புரிஞ்சுதா? அப்பா, அடுக்கல ஜோலி எல்லாம் கிட்டா நோக்கும், அச்சம் போயிருந்து கணக்கு நோக்கு. அடுக்கல ஜோலிய கிட்டா நோக்குவானா? அடுக்கல போய் இவன் சமைச்சு நம்ம சாப்பிட்டா மேல போயிருவோம், புரிஞ்சுதா? அது இல்ல மோளே, எனக்கு 100 பேருக்கு குறைஞ்சி சமைக்க தெரியாது, ஆனா 3 பேர் 4 பேருக்கெல்லாம் அச்சன மாதிரி சாதாரண குக்கு சமைக்கும். சரியா? ஆ, தெரியும் தெரியும். நான் சமைச்சா 4-5 பேருக்கு மாத்திரம் தான் வயிற்று வலி வரும், இவன் 100 பேருக்கு சமைச்சா 100 பேர் மேல போயிடும். அதான் பாரு, அது உண்மை சத்தியம் மணி அடிக்கிறது பாரு. ஹலோ ஹலோ அங்கிள், நான் மாடியிலிருந்து மீனாட்சி பேசுறேன். ஆ மீனாட்சியா, என்னாச்சு, எதுக்கு போன் பண்றாய்? நீ மேலே இருந்து பேசுறாலே நன்னா காது கேக்குமே. இல்ல அங்கிள், உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? அம்மா உங்களை ஒரு 5 மினிட்ஸ் ஆத்துக்கு வந்துட்டு போக முடியுமான்னு கேட்டா. அம்மா கூப்பிடுறா, இப்ப வரேன். அப்பா, எங்க போறீங்க? மாமி கூப்பிடுறா இல்லையா, போயிட்டு வந்துடுறேன். சேட்டா, என்ன இது? என்ன கோமதி மாமி கூப்பிட்ட உடனே ரெடி ஸ்டடி கோன்னு போறாளே, நியாயமா இது? டேய், பிரத்யாருக்கு உதவி பண்றது நியாயம் நண்டா, அநியாயமா இது? நிஜமாடுறா. அப்பா, நான் ஆத்து கணக்கு பாக்கணும் வாங்கும் சொன்னப்போ எனக்கு கிச்சன்ல ஜோலி இருக்குன்னு சொன்னேன். வைஷ்ணவி, ஆத்துக்காரால ஹெல்ப் பண்றதுக்கு மத்தவால ஹெல்ப் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? போயிட்டு இப்ப 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இது மோளே, என்ன இருந்தாலும் கோமதி மாமி ஸ்பெஷல் இல்லையா? சம்பளம் இல்லாத டிரைவர், கூப்பிட்ட உடனே போயாகணும். டேய், அதெல்லாம் ஒண்ணு பேசண்டா, அரஞ்சிருவேன், போய் வேலையை பாரு, நான் போயிட்டு 2 நிமிஷம் வந்துடுறேன். 2 நிமிஷமா இல்ல 2 ஹவரா? அது சொல்ல முடியாது, மேல எப்படி ஜோலியோ, 2 நிமிஷமா ஆகலாம், 2 ஹவரும் ஆகலாம், இப்ப வந்துடுறேன். அப்பப்பா கொஞ்சம் பார்த்து பதுக்க போங்க. நான் பதுக்க தானே போறேன், ஓடியா போறேன்? நீ ரொம்ப தமாஷ் பண்ற, இருந்தாலும் இது ரொம்ப தப்பு கேட்டியா? சரிப்பா சரிப்பா, இப்படியா பார்த்து போங்க. வாங்க அங்கிள், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மா, அவர் வந்துட்டார். இரடி மீனாட்சி வேலையா இருக்கேனோ? அவர் யார் வந்திருக்கான்ற? கலெக்டர் மா. மா, கலெக்டர் விட பெரிய விஐபி மா, வாங்க. அப்படி யாரடி வந்திருக்கா? அது நான், பாலு ஐயர், பாலக்காடு. ஓ, நீங்க ஜோலியா இருந்தா சொல்லுங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன், அவசரம் இல்லை. ஒருபாடு ஜோலியோ விசரத்தா? என்னது வேர்த்திருக்கு? அது வந்து கொஞ்ச நேரத்துல மீனாட்சிய பொண்ணு பாக்க பிள்ளையாத்துக்காரெல்லாம் வரப்போற. மீனாட்சி கல்யாணமா? அது எத்தனை சந்தோஷமான விஷயம், அதையே இவ்வளவு டென்ஷனோட சொல்றேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம்னா என்ன காரணம்? ஒருவேளை மாப்பிள்ள மிலிட்டரி ஜோலி ஆயிட்டு இருக்கோ? இல்ல, அது இல்ல, அவ ஒரு விஷயம் டிமாண்ட் பண்ணிருக்கா. என்ன டிமாண்ட் பண்றா? டௌரியா? டௌரி டிமாண்ட் பண்ண கூடாது, அது கிரிமினல் அஃபென்ஸ் ஆகும், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். அங்கிள், அவளோட டிமாண்டே அது இல்ல. அவளோட டிமாண்டே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, நகை பண்ணவெல்லாம் கேட்கவே இல்ல. டிஃபரெண்டா இருக்கா? டிஃபரெண்ட்னா என்ன? ஒருவேளை பொண்ணு மாப்பிள்ள கடந்த தாலி கட்டணும்னு சொல்றாளோ? அதெல்லாம் இல்ல. வேற என்ன? மாப்பிள்ள பையன் கொஞ்சம் சாப்பாட்டு பிரியன், அதனால
பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியணும்னு அவ எதிர்பார்க்கறா. அப்படியா? அப்ப மீனாட்சி நீ நல்லா சமையல் பண்ணி போட வேண்டியதானே மாப்பிள்ளைக்கு. ஐயோ அங்கிள், எனக்கு சமைக்கலாம் தெரியாது. சமைக்க தெரியாதா? ஐயோ, அப்ப ஒண்ணு செய்யுங்க, நல்ல சமையல் தெரிஞ்ச பொண்ணா பார்த்து அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. இல்ல இல்ல, அவளுக்கு குடும்ப பாங்கான பொண்ணா இருக்கணும், அழகு படிப்பு எல்லாம் இருக்கணும், கூடவே சமையலும் கொஞ்சம் நல்லா பண்ண தெரியணும்னு எதிர்பார்க்கறா. அவ என்ன பீமசேன் வம்சத்துல வந்தவனா? சாப்பாட்டுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் போடுறாரு. கரெக்டா சொன்னீங்க அங்கிள், அம்மா கிட்ட இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. சும்மா அருடி, பையன் நல்ல மாதிரியா இருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கொஞ்சம் நல்லா சமைக்க தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கறான். அது ஒண்ணு தப்பில்லையே. தப்பே இல்லை, கரெக்டா. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் சாய்ஸ் நிறைய உண்டு. வீடு நல்லா இருக்கணும், சாப்பாடு நல்லா இருக்கணும், இவா போற ஊர் நல்லா இருக்கணும், இப்படித்தான் செலக்ட் பண்றா எல்லாரும். பாவம் மீனாட்சிக்கு சமையல் தெரியாது, மாப்பிள்ளை நல்லா சாப்பிடுறவர், என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சமையுங்க, சமைச்சிட்டு அவதான் சமைச்சாலும் பொய்ய சொல்லுங்க, கல்யாணத்தை பண்ணிடுங்க. பொய் சொல்றது தப்பு இல்லையா? தப்பு இல்லை, தப்பே இல்லை. ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு பெரியவாளே சொல்லிருக்கா இல்லையா? பின்ன அது கரெக்ட் தான், ஆனா அவ மீனாட்சியை ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவ இங்க வந்து இவ சமைச்சதை சாப்பிட்டு பாத்துட்டு பிடிச்சிருந்தாதான் ஓகே சொல்லுவாளாம். நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பந்தி எல்லாம் எங்கேயும் கைய நினைக்க மாட்டா, அதானே சம்பிரதாயம். அவ ஒருவேளை கைய நினைக்காம ஸ்பூனால சாப்பிட்டு போ போறாளோ? ஓ, ஸ்பூன நினைக்கலாம், தப்பு இல்லை. சும்மா இடி, உனக்கு வேற எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியறது இல்ல, பெருசா ஜோக் அடிச்சிடு, நானே டென்ஷன்ல இருக்கேன். அவ ஜோக் அடிக்கிறா இல்லையா, அதான் கரெக்ட். நீங்க ஏன் டென்ஷன் ஆறே? இப்போ சமையல் நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையோ, இவ சமைச்சான்னு சொல்லிடுங்க, மேட்டர் ஓவர். இல்ல, சமையல் நான் பண்ணிட்டேன், இருந்தாலும் எல்லாம் ஒரு டென்ஷன் பதட்டம் அதோட பண்ணிருக்கேன் இல்லையா, சரியா வந்திருக்கோ இல்லையோன்னு பயமா இருக்கு. நீங்க வேணா கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறேன். நான் டேஸ்ட் பாக்குறதா? ஐயோ குருவாயிரப்பா, நீங்க கிச்சன்ல எத்தனை நாள் சமையல் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு? உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி ஒன்னும் பேடிக்க வேண்டாம், நன்னாயிட்டு இருக்கும், போங்க. இல்ல, இருந்தாலும் என்ன விட நீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பார்த்து எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னா திருப்தியா இருக்கும். அதான். ஓ, நீங்க அப்படி வரையலா? அப்ப சரி, நான் போய் டேஸ்ட் பாக்கறேன், நீங்க வாங்க. இது என்னது? சாம்பார். உப்பையும் சேர்த்து அதுல போட்டேன். ஆமா, சமையல் இவ்ளோ மோசமா இருக்கே, இத சாப்பிட்டுட்டு மீனாட்சி வேண்டாம் நடுவாளோ? மீனாட்சியே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், இனிமே ஜென்மத்துல கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போயிருவேன். அங்கிள், அவ்வளவு மோசமாவா இருக்கு? பின்ன அம்மா, என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ சும்மா ரெடி, அது மாப்பிள்ளை அதுக்காரா, சமையல் ரொம்ப நன்னா இருக்கணும், ரொம்ப நன்னா இருக்கணும்னு நாலஞ்சு தரம் சொன்னாளா, அதே நினைச்சிட்டு பண்ணதுல பதட்டத்துல கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுத்து. அவ வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும் போல இருக்கே, இப்ப என்ன பண்றது? நீங்க பேடிக்க வேண்டாம், பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனை வரும் சொல்லிட்டு தான் பகவானா பார்த்து இந்த சமையல் சாம்பிராட் பாலுவை உங்க அத்துக்கு அனுப்பி வச்சிருக்கார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த மிக்சி கிரைண்டர்லாம் ரிப்பேர் பண்ண தெரியாது, ஆனா இந்த மிக்சிலையும் கிரைண்டர்லையும் ப்ரிப்பேர் பண்ற பதார்த்தங்களை எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியும். மாமி, சமையலை சரி பண்ணிடுறேன். இந்த சமையல சாப்பிட்ட உடனே பைய மீனாட்சி கழுத்துல உடனே தாலிய கட்டுவன், அதான் நடக்கும். B2 கிரேடா இருந்த சமையல A1 கிரேடா மாத்தி காட்டுவேன், கவலையே படாதீங்க. என்ன, ஒரு மினிட் எல்லாம் சரி பண்ணி தரேன். என்ன தக்காளியா? வருதுல்ல, பரல.
ரிப்பேர் பண்ணியாச்சு, சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, உப்பு இருந்ததே தெரியலையே. ஆமா, அப்படி உப்பு கரைச்சது இவ்வளவு டேஸ்டா பண்ணிருக்கேன். அதெல்லாம் தொழில் ரகசியம், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லை, யாசன் கிட்ட இருக்கா இல்லையா, அவன் எல்லாத்தையும் தப்பு தப்பா சமைப்பன். சொல்ல போன சமையலே தெரியாது. அவனை ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி இப்ப ரிப்பேர் பண்றது நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். யாரு யாரையும் கவுக்கலை. இந்த உட்டு கேக்குற பழக்கெல்லாம் வேணாம்னு சொன்னேன் இல்லையோ, போடா. சரிண்ணா, நான் போறேன். அப்படி ஒரு சுபாவம் அவனுக்கு. வாங்க. ஏன் அசிஸ்டன்ட் இருக்கானே, நான் என்ன பேசினாலும் எதிரில குரல் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா குறைச்ச நேரத்துல உறங்கிடும், அது அவனுடைய சுபாவம். ரொம்ப இக்கட்டான நேரத்துல கரெக்டா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். நான் என்ன மூணாவது மனுஷனா? நான் உங்க ஆத்து மனுஷா மாதிரி. ஆமா, நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே டோர் மெம்பர் தானே. அதே ஏய் மீனாட்சி, என்ன பண்ண போறாய்? அப்பா படத்துக்கு பூ போட போறேன். சேர்ல கேரியா மாட்ட போறாய்? ஆமா. கல்யாணம் பொண்ணு பொண்ணு பாக்கத்துக்கு வரப்போறா, இப்ப தாழ விழுந்தா அபசகுன ஆயிராதா? ஆமாமா. இங்க கொண்டா, நீ ஒண்ணும் போட வேண்டாம், நான் போடுறேன். எனக்கு போட தெரியாதா? நான் போடுறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துட்டா. அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவளுக்கு யாருமே இல்லை, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என் கோமதியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என் கோமதியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.